ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வனிதா விஜயகுமார் தொடர்ந்து விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு வராங்க. தற்போது விஜய் டிவியில் வந்துட்டுருக்கிற பிக்பாஸ் ஜோடிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்னாடி கல்கத்தா காளி மாதிரி கெட்டப் போட்டு சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் கூட செம்ம வைரலாச்சு. இந்த நிலையில் வனிதா விஜயகுமார் பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியிலிருந்து தானே வெளியே போக போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அடிக்கடி விஜய் டிவியில் நடக்கிற விஷயம்தான். அப்படின்னாலும் இந்த தடவை பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியிலிருந்து வெளியே போக போகிறதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் பலருக்கும் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிபி ஜோடிகளில் எனது காளி அவதாரம் குறித்த உங்கள் ஆதரவுக்கும் பாராட்டுகளுக்கும் ஊடகங்களுக்கும் எனது ரசிகர்களுக்கும் அனைத்து நல்வாழ்த்துகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நான் பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினேன் என்று அறிவிப்பதற்கு முன்பு நான் உருவாக்கிய தாக்கத்தை நீங்கள் அனைவரும் காண வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் யாரிடமிருந்தும் கொடுமைப்படுத்துதல், துன்புறுத்துதல் மற்றும் துஷ்பிரயோகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர். யாராக இருந்தாலும், அவர்கள் என் சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே தெரியும். பிக்பாஸ் 3 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதிலிருந்து விஜய் டிவி எனக்கு ஒரு குடும்பமாக இருந்து வருகிறது. நான் அவர்களுடன் குக்கு வித் கோமாளி, கலகப்போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகளிலும் அவர்களின் பல நிகழ்ச்சிகளில் சிறப்பு தோற்றங்களிலும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதை வைத்திருக்கிறோம், அது எப்போதும் இருக்கும். ஆனால் வேலை செய்யும் இடத்தில் நெறிமுறையற்ற நடத்தை மற்றும் நேர்மையற்ற தொழில்முறையை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஈகோ பிரச்சனைகள் காரணமாக எனது தொழில் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிரட்டலால் நான் துன்புறுத்தப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டேன். வேலை செய்யும் இடத்தில் ஆண்கள் மட்டுமே பெண்களிடம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வது கிடையாது. பெண்ணே பெண்ணை பார்த்து பொறாமைப்படுவதும் இன்னொரு பெண்ணின் நல்ல வாய்ப்புகளை அழிக்க முயற்சிப்பதும் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட லாக்டவுன் முடிவுக்கு வந்ததால் நான் திரைப்பட வேலைகளில் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். என் படங்களிலும் டிவியிலும் புதிய நிகழ்ச்சிகளிலும் என்னை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா வகையிலேயும் என்னை விட சீனியர் ஒருத்தர் தன்னுடைய கடினமான உழைப்பால் மேலே வந்தவர். அவர்களே என்னை அவமானப்படுத்தும் போதும் காயப்படுத்தும் போதும் மனம் உடைந்து போகிறது. குறிப்பாக 3 குழந்தைகளின் அம்மாவாக வாழ்நாள் போராட்டத்திற்கு பிறகு குடும்பம் அல்லது கணவரின் ஆதரவில்லாமல் நான் சாதித்திருக்கிறேன், வெற்றி பெற்றும் இருக்கிறேன். என் போல பெண்களுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் அவமானப்படுத்தாமலாவது இருக்கலாம். பிக்பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியை ஏலம் விடுவது போல நடத்துவது வருத்தமளிக்கிறது. மற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெறுவது மட்டுமே முக்கியம் கிடையாது, ஒரு போட்டியில் கலந்து கொள்வதும் சவாலை ஏற்றுக்கொள்வதுமே ஒரு சாதனை தான் அப்படின்னு வனிதா சொல்லியிருக்காங்க. மேலும் பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியில தன்னோட பார்ட்னரான சுரேஷ் சக்கரவர்த்தி சார்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. வனிதா தான் வெளியே போறதால அவரும் வெளியே போக வேண்டியிருக்கும் அப்படிங்கறதால மன்னிப்பு கேட்டிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. புல்லிங், ஹாரஸ்மெண்ட், அன்ப்ரொஃபஷனல், அன்எத்திக்கல் பிஹேவியர் என் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் வனிதா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வனிதா யாரை குறிப்பிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியல. ஆனால் தன்னை விட சீனியர் ஒருத்தர் கடுமையாக கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒருத்தர் அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அது ஒரு பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு சீனியர் உமன் பற்றி தான் வனிதா சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிபி ஜோடிகள் நிகழ்ச்சியில் வனிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி விஜய் டிவி ஒரு ப்ரொமோ போட்டிருந்தாங்க. அந்த ப்ரொமோ வந்ததுமே வனிதா இந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் வெளியேற போகிறதா சொல்லி பல அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க.